அனைவருக்கும் இந்த இடங்கன்னா வேலூர்ல தமிழ்நாடு விதைகள் சேகரிப்பாளர் கூட்டமைப்பு சார்பாக நடத்தப்பட்டதான் இந்த வேலூர்ல கண்காட்சி. கண்காட்சியானது வேலூர்ல ரெண்டாவது தடவை நடக்குது. ஒரு பக்கம் கண்காட்சியில காய்கறிகளும் கிழங்கு வகைகளும், இன்னொரு பக்கம் விதைகளுமே இந்த கண்காட்சியில விற்பனைக்கு வச்சிருந்தாங்க. இந்த கூட்டமைப்போட நோக்கமானது வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த கலப்படம் இல்லாத விதைகளை கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் இந்த கூட்டத்தோட நோக்கம். பண்ணை மற்றும் விவசாயம் ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சீங்க, இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாக்குற அனைவருக்குமே நன்றி. வீடியோ பாருங்க. நான் தமிழ் பிரியாங்க. இங்க விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பு ரெண்டாவது வருஷம் காய்கறி மற்றும் விதை திருவிழா சேர்ந்து நடத்துறோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 800 ரகத்துக்கு மேல காய்கறி கிழங்கு வகைகள் இருக்கு, மூலிகைகள் இருக்கு, கீரை இருக்கு, எல்லாமே இருக்குங்க. கூட சேர்ந்து விதைகளும் வந்து விற்பனையும் பதிவும் இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம மண் சார்ந்த ரகங்கள் நிறைய இருக்கு. எல்லாமே நம்ம நாட்டு ரகங்கள் தாங்க. நம்ம கிட்ட இருந்து அழிஞ்சு போன மரத்தடிக்கப்பட்ட ரகங்கள் மீட்டு உருவாக்கம் பண்ணி மறுபடியும் காட்சிக்காக கொண்டு வந்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்ணி இனி விவசாயிகள் வந்து பாத்துட்டு போறவங்க உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டுக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்ச்சிக்காக இந்த ரகம் எல்லாம் வந்து உற்பத்தி பண்ணிருக்கோம் நாங்க. இது எல்லாமே விதைகள் வந்து சேகரிச்சது, அழிஞ்சு போன விதைகளை சேகரிச்சு இப்ப நாங்க மீட்டு உருவாக்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். பாத்தீங்கன்னா தக்காளியில ஒரு 100 ரகத்துக்கும் மேல இருக்குங்க. இப்ப மார்க்கெட்ல கிடைக்கிற தக்காளியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு புளிப்பு சுவை இருக்கவே இருக்காதுங்க. புளிப்பு சுவை இருக்காது, சீக்கிரம் கெட்டு போயிடும். அந்த தோல் பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்டியா இருக்கும். ஆனா இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே மெல்லிசா இருக்குங்க, புளிப்பு சுவை இருக்கும், அதுல விதைகள் நிறைய இருக்கும், சாறு அதிகமா இருக்குங்க. இது எல்லாமே இந்த பக்கத்திலேயே நம்ம விளைய வச்சதுதான். எதுவுமே வந்து நம்மளால விளைய வைக்க முடியாது அப்படிங்கிறது கிடையாது. பாத்தீங்கன்னா இங்க கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா ஒரு 50 ரகத்துக்கு மேல இருக்குதுங்க. எல்லாமே நம்மளோட நாட்டு ரகங்கள் தான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரகங்கள்ல நீங்க நிறைய மார்க்கெட்ல பார்த்தே இருக்க முடியாதுங்க. இது பாத்தீங்கன்னா சேலம் உள்கத்திரி. இது பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோக்கு மேல வருங்க இதோட வெயிட், ஒரு காயோட வெயிட். நம்ம என்ன பண்ணாலும் பொரியல் பண்ணலாம், சாம்பார் வைக்கலாம், புளிக்குழம்பு வைக்கலாம், எது பண்ணாலும் இதோட டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா விதையே இருக்காதுங்க. இவ்வளவு பெருசு வந்ததுக்கு அப்புறம் தான் இதுல விதையே வருங்க. அதே போல நம்ம எலவம்பாடி முள் கத்திரிங்க, புவிசார் குறியீடு வாங்கினது. புவிசார் குறியீடு வாங்கின எலவம்பாடி முள் கத்திரிங்க இது. இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு காய் 4 கிலோக்கு மேல வருங்க. இத சாப்பிட்டா நம்ம வேற கத்திரிக்காய்க்கு போகவே மாட்டோம், அந்த அளவு வந்து ஒரு டேஸ்டான ரகங்க. இப்ப நம்ம வேலூர்லயே இதை பயன்படுத்துறது இல்ல, எல்லாருமே வரி கத்திரி அதுக்கு நம்ம ஹைபிரிட் கத்திரிக்கை போயாச்சு. இந்த ரகத்தை யாருமே இப்ப தேடி போறதில்ல. இத தெரிஞ்சவங்க மட்டும்தான் தேடி வர்றாங்க. அதுவும் ஒரிஜினாலிட்டியா கிடைக்குது அப்படின்னா கிடையாதுங்க. இத சாப்பிட்டு பார்த்தோம்னா நம்ம நம்மளே விலைய வச்சு சாப்பிடுறப்ப அதோட ஒரிஜினாலிட்டிய வந்து நம்ம பாக்கலாங்க. இது வந்து புவிசார் குறியீடு வாங்கினா கத்திரி. இந்த கண்காட்சியில தக்காளி ரகங்கள்ல சிவப்பு கொடி தக்காளி, சிவப்பு பூசணி தக்காளி, டபுள் ரிச் டொமேட்டோ, பிளம் வகை தக்காளி, ஜாமுன் தக்காளி போன்ற, மதனப்பள்ளி தக்காளி, பிங்க் கொல்கட்டை தக்காளி போன்ற தக்காளியிலே சந்தைக்கு வராத, வீடியோவில் அவங்க சொன்னது போல சந்தைக்கு வராத பல ரகங்களை, பல வெரைட்டியான தக்காளிகளை இந்த கண்காட்சியில் வச்சுருந்தாங்க. தக்காளியில் மற்ற ரகங்களான ரெட் சஃபர் டொமேட்டோ, டோயங் போன்ற வெரைட்டியான ஊதா பூசணி தக்காளி போன்ற வகைகளும் இந்த கண்காட்சியில், சந்தைக்கு வராத பிங்க் ரஃபுல்ட் போன்ற வகைகளும் வெரைட்டிகளும், சந்தைக்கு வராத தக்காளி ரகங்களை இண்டிகோ ரோஸ் போன்ற ரகங்களை இந்த கண்காட்சியில் வச்சுருந்தாங்க. இந்த கண்காட்சியில் தக்காளி ரகங்கள் மட்டும் இல்லாமல் மயில் சுரக்காய், பழவெள்ளரி, தலையணை பூசணி, சிட்டு பூசணி போன்ற மற்ற காய்கறி, உருளை பூசணி போன்ற மற்ற காய்கறி வகைகளும் இந்த கண்காட்சியில் வச்சுருந்தாங்க. இது அனைத்துமே இவங்களால் மரபு விதைகளால் விளைவிக்கப்பட்டு இந்த கண்காட்சியில் வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்காட்சியில் மா இஞ்சி, கடுக்கா வெற்றிலை வள்ளி, வெற்றிலை வள்ளி, கரு இஞ்சி, லங்குடங் மஞ்சள், அது மட்டும் இல்லாமல் இந்த கண்காட்சியில் 42 கிலோ உள்ள இந்த வெற்றிலை வள்ளியும் இந்த கண்காட்சியில் வச்சுருந்தாங்க. இந்த கண்காட்சியில் கிழங்கு வகையான ராசவள்ளி, மாட்டு வெற்றிலை வள்ளி, நீல வெற்றிலை வள்ளி போன்ற கிழங்கு வகைகளும், சிவப்பு வெற்றிலை வள்ளி, தூண் வெற்றிலை வள்ளி போன்ற, கவளக்குத்தி போன்ற கிழங்கு வகைகளுமே இந்த கண்காட்சியில் வச்சுருந்தாங்க. வல்லன் கிழங்கு, பரிச்சக்கோடன், ராசவள்ளி போன்ற கிழங்கு வகைகளுமே இந்த கண்காட்சியில், தெளிவால் வெற்றிலை வள்ளி, பால் வள்ளி, உருண்டை வள்ளி, உருண்டை வெற்றிலை வள்ளி, கள்ளன் வெற்றிலை வள்ளி போன்ற கிழங்கு வகைகளுமே இந்த கண்காட்சியில் வச்சு. இந்த கண்காட்சியில் மிளகாய் வகைகளான காந்தாரி மிளகாய்,
வெள்ளரி, நீல மிளகாய் போன்ற மிளகாய் வகைகளுமே, புல்லட் மிளகாய், பச்சை காந்தாரி மிளகாய், ஊதா நிற மிளகாய், பர்பிள் மிளகாய் போன்ற வகைகளுமே வச்சுருந்தாங்க. வீடியோ ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு பக்கம் விதைகளுமே மரபு விதைகளுமே இந்த கண்காட்சியில் விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. அதோட ஃபோன் நம்பர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸுமே வீடியோவில் செக் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் ஃபோன் நம்பரும் கீழே வீடியோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை நீங்கள் நேரடியாகவே அவங்கள தொடர்பு கொள்ளலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம், விதைகள் வேணுன்றவங்க. மேலும் வரும் நாட்களில் வரும் வாரங்களில் இது போல் வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க, பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்மந்தமான அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்த அனைவருக்குமே நன்றி, வணக்கம்.